பிரைவேட் பைலட் லைசன்ஸ் இல்லாமல் இர்ஃபான் ஓட்டக்கூடாது அது இதுலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது வந்து கிடையாது. யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் டு ஜஸ்ட் ஃப்ரை ஒரு குட்டி ஏர்கிராஃப்ட். இதே வந்து நான் இந்தியாவில் சிட்டிசனாக இருந்தும் என்னால் அது பண்ண முடியாது. பத்து பேர்கிட்ட போய் நிற்கணும், தொங்கணும், அண்டர் த டேபிள் டீலிங் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. போட்டுட்டீங்க பட் ஆனால் இங்கே எட்டு கிடையாது, ஏழரையா இருக்கும். ஸோ ஹியர் ஃபார் ஷேம் கூட வந்துட்டு நிஷாந்த் ப்ரோ இருக்காரு. ஸோ ப்ரோ ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? குட் குட் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐம் கிரேட், ஐம் கிரேட். ஐம் ஸோ ஹாப்பி பீங் ஹியர். மெயினாக வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போக போகிறது இல்லை, பட் இந்த ஃப்ளைட்டை பற்றி நிறைய பேர் குவஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ப்ரோ மெயினாக எனக்கு எங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இந்த மாதிரி பார்க்குறதுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, எப்படி வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வாங்க முடியும்? இப்போ கார் வாங்குறதுனா வந்துட்டு நம்ம ஏர் பார்ப்போம், செகண்ட் ஹேண்ட் கார் அப்படின்னு வச்சுக்கோம், ஏர் அதோட எவ்வளோ ஓடி இருக்குது, எத்தனை ஓனர் வச்சுருந்தாங்க, இதெல்லாம் பார்த்து நம்ம அந்த காரை வாங்கிடுவோம். ஆர்டிஓவில் வந்து நேம் சேஞ்சுக்கு வந்துட்டு அதுக்கும் நம்மளுக்கு ஆள் இருப்பாங்க, அந்த இது டிரைவிங் ஸ்கூலில் அவங்ககிட்ட கொடுத்தா மாற்றி கொடுத்துருவாப்புல, அதெல்லாம் இன்சூரன்ஸும் நேம் மாற்றிக்கலாம். பட் ஹவு டஸ் திஸ் ஒர்க், லைக் எப்படி வந்து அசால்ட்டாக ஒரு ஃப்ளைட் வாங்க முடியுது? இங்கே யூஎஸில் வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வாங்குறதுன்றது ஆல்மோஸ்ட் கார் வாங்குறதோட சிம்பிள் ப்ராசஸ் தான். என்னென்னா நிறைய லாக் புக்ஸு, நிறைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் ப்ரீ பை இன்ஸ்பெக்ஷன், அதெல்லாம் தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த லீகல் ப்ராசஸ்ன்றது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ நம்ம ஒரு ஏர்கிராஃப்ட் வாங்குறோம்னா அது எவ்வளோ நேரம் ஓடி இருக்கு, இப்போ காரில் வந்து கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்ப்போம். 80,000 60,000 பார்ப்போம். இதில் வந்து அதே மாதிரி டாக் டைம், ஹாப்ஸ் டைம், ரெண்டு டைம் மீட்டர் இருக்கும். அந்த டாக் டைம் தான் வந்து அந்த ஏர்கிராஃப்ட் வந்து எவ்வளோ நேரம் ஃப்ளை பண்ணியிருக்கு அதோட என்டையர் லைஃப்ல அப்படின்னு காமிக்கும். லைக் இப்போ 3,000 hours, 4,000 hours, 5,000 hours அதில் வந்து காமிக்கும். அந்த பர்டிகுலர் இன்ஜின் அதில் இருக்கு, அந்த இன்ஜின் எவ்வளோ போயிருக்கு, அந்த இன்ஜின் எவ்வளோ போயிருக்கு, அந்த ஏர் ஃப்ரேம் எவ்வளோ நேரம் ஓடி இருக்கு அப்படின்றதும் அதில் நம்ம லாக் புக் அண்ட் ஹாப்ஸ் மீட்டர் டாக் மீட்டர்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு 5,000 hours, 6,000 hours ஓடி இருந்தாலும் ஓகே தான், அது வந்து தட் இஸ் ஃபைன். ஹவு கேன் அ பர்சன் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டி கம் ஹியர் அண்ட் பை அ பிளேன் அண்ட் ஃப்ளை? இங்கே வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் யூஎஸ் சிட்டிசன் இருக்கீங்கன்னா, இப்போ என்னோட பிளேனை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா என் பிளேனுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு இருக்கும், நம்ம ஆர்சி புக் அந்த இது மாதிரி அதாவது வண்டி நம்பர் மாதிரி, அது வண்டி நம்பர் அந்த மாதிரி வந்து இங்கே என்னன்னு ஸ்டார்ட் ஆகும். N38522 தான் நம்ம பிளேனோட நம்பர். ஸோ அது போட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, ஒன்ஸ் எனக்கு ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து அதை சைன் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் அதை வந்து எஃப்ஏக்கு மெயில் பண்ணீங்கன்னா உங்கள் பேரில் அந்த டைட்டில் மாறி வந்துடும். அவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. அதுக்குண்டான ஃபீ வந்து என்னவோ அதை நம்ம பே பண்ணோம். லைக் ரொம்ப நாமினல் ஃபீயாக தான் இருக்கும், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் ரொம்ப நாமினல் ஃபீ தான் அதுக்கு. இனிஷியலாக முன்னாடிலாம் 1 monthலேயே வந்து உங்களுக்கு அந்த டைட்டில் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்கள் பேருக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு அமைச்சிருவாங்க. இப்போலாம் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, ஆஃப்டர் கோவிட் வந்து 3-4 months ஆகுது டைட்டில் நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு. அது வரைக்கும் டெம்பரரி டைட்டில் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோதான் ப்ராசஸ்ஸே. ஒரு பிளேன் வந்து நீங்கள் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இவ்வளோதான், நீங்கள் வீட்டில் உட்காந்து இருந்து பண்ணலாம். அண்ட் யூ செட் ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ். ஸோ இப்போ இந்த ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் அப்படின்றது வந்து இப்போ நான் வந்து வாங்கிக்கலாமா, எனக்கு வேணும்னா? ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் வந்து ஆஸ் லாங் ஆஸ் நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணியோ இல்லை அது மூலியமாக நீங்கள் ஏர்ன் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஓகே, நீங்கள் வந்து வாங்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கவங்க வாங்கலாம், H1B வீசாவில் இருக்கவங்க வாங்கலாம், யார் வேணால் வாங்கலாம். ஒன்லி திங் வந்து உங்களோட ஓன் யூஸ்க்காக பண்ணணும். நீங்கள் வந்து அதை காம்பன்சேஷனோ ஒரு ஹையருக்காக உங்கள் பிளேனை மற்றவங்க வாடகை அந்த ஃப்ளைட் ஓகே, அதாவது நம்ம ஓட்டுறது வந்து நம்மளோட பொழுதுபோக்குக்காக அதுக்காக மட்டும் அதை வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம், நீங்கள் வாங்கலாம். சரி, அது எப்படி அப்போ அது வாங்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும் அண்ட் அதோட ப்ராசஸ் என்ன? ஃபஸ்ட்டு வந்து இந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அப்ளை பண்ணணும் ப்ரைவேட் பைலட் லைசன்ஸுக்கு. ஏன்னா இப்போ நம்ம நான் யூஎஸ் சிட்டிசன்றனால அது 10 finger print மாதிரி எடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணுவாங்க, அது வந்து ஒரு 1-2 months ப்ராசஸ். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுக்கணும், அது வந்து கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 மூணு கேட்டகரி ஆஃப் மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. இப்போ ப்ரைவேட் பைலட்டுக்கு கிளாஸ் 3 இருந்தாலே போதும். இப்போ நீங்கள் கமர்ஷியல் போகிறீங்கன்னா கிளாஸ் 1 வேணும். ஸோ அது இன்னும் மெடிக்கல் ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் கிளாஸ் 1ல. கிளாஸ் 3 வந்து இப்போ நான் இப்போ ஐஸ் கண்ணாடி போட்டிருக்கனால எனக்கு கண்ணாடி கண் நல்லா செக் பண்ணுவாங்க, ஐபாலில் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவாங்க, எல்லாமே செக் பண்ணுவாங்க, கலர் பிரைட்னஸ் செக் பண்ணுவாங்க. அப்புறம் நம்மளோட ஓவரால் வந்து எல்லா ஹெல்த்தியாக இருக்குமா, இப்போ டயபெட்டிஸ் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, சுகர், அதெல்லாமும் செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க கிளாஸ் 3 மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா தென் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட் ஸ்கூல் அப்ரோச் பண்ணிக்கலாம். அந்த அப்ரோச் பண்ணி நீங்கள் அங்கே என்ரோல் பண்ணி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்தோடனே நம்ம இந்த பேப்பர் ஒர்க்கு செக்யூரிட்டி கிளியரன்ஸ்லாம் இனிஷியேட் பண்ண முடியாது. ஒரு ஃப்ளைட் ஸ்கூல் கிட்ட போய் அப்ரோச் பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களுக்கு லாகின் டீட்டெயில்ஸ்லாம் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க FAA-ல. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரொஃபைலில் இருந்து தான் எல்லா இதுக்கும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் அனுப்பணும். அது எல்லாத்துக்குமே ரிட்டன் எக்ஸாமும் இருக்கும், ரிட்டன் எக்ஸாமும் இருக்கும். ஓகே, அதில் நம்ம பாஸ் பண்ணணும். அது இல்லாமல் இவங்க வந்து
வந்து கூட அந்த நம்ம யூஸ்வலாக டிரைவிங் கிளாஸில் உட்காந்து யூசி டிரைவிங் கிளாஸ் ஆர்டிஓவில் போனோடனே பக்கத்தில் எட்டு போட்டுட்டீங்க ஆனால் இங்கே எட்டு கிடையாது, இங்கே ஏதாவது ஏழ்ரையாக இருக்கும் மேலே ஏறி ஏதாவது மேபி டேக் ஆஃப் பார்ப்பாங்க. அப்புறமா வந்து இங்கே நிறைய டாஸ்க் இருக்கு. இப்போ டேக் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா டேர்ன் அரவுண்ட் பாயிண்ட், ஆல்டிடியூட் மெயின்டைன் பண்ணுறது, அதாவது ஒரு 360 டர்ன் வந்து ஆல்டிடியூட் ரொம்ப வேரியாகாம பிளஸ் ஆர் மைனஸ் 100 ஃபீட் குள்ளேயே ரவுண்ட் அடிக்கிறமான்னு பார்ப்பாங்க ஒரு பாயிண்ட்ல, அப்படியே ஷார்ட் 360 மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ ஃபிளைட்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டால்ஸ் பண்ணி காமிக்கணும், இப்போ ஸ்டால் பண்ணி அதை ரிகவர் பண்ணி காமிக்கணும், நம்ம ஃப்ரீ ஃபால் மாதிரி பண்ணுவோம் அதுவும் பண்ணி காமிக்கணும். அப்புறம் அப்செட் ரிகவரின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் அப்படி நல்லா நம்மளை டிஸோரியன் பண்ணி கொஞ்சம் பிளேன் இப்படி நல்லா ஹைட்டுக்கு வச்சுட்டு ரிகவர் பண்ண சொல்லுவாங்க, டக்குன்னு நம்ம 3 செகண்ட்ஸில் அதை லெவல் ஃபிளைட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டாஸ்க்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஷார்ட் ஃபீல்ட் லேண்டிங் பண்ண சொல்லுவாங்க, அதாவது ரன்வேயோட நம்பர்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த நம்பருக்கு இப்போ நம்பர் ரன்வே 20 அப்படின்னா அந்த நம்பருக்குள்ளேயே டச் டவுன் பண்ணி எவ்வளோ ஷார்ட்டாக நிப்பாட்ட முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நிப்பாட்டணும். ஸோ ஷார்ட் பெரிய இடம் எடுத்துக்காம முடிஞ்ச வரைக்கும் என்ன சீக்கிரம். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஜிபிஎஸ் இல்லாமல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற சொல்லி சொல்லுவாங்க, அதாவது விஷுவல் நேவிகேஷன், அந்த செக்ஷனல் சார்ட்டை வச்சு நம்ம கீழே இருக்க கிரவுண்ட் ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணி நம்ம வந்து மேனுவலாக நேவிகேட் பண்ணணும். மேபி ஏதாவது குட்டி ஏதாவது ஒரு வாட்டர் பாடி இருக்கு அதை வச்சு கரெக்டாக அந்த ஊருக்கு போகிறோமான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பாய்தூரம் போயிட்டோடனே வந்து திடீர்னு இங்கே வெதர் சரியில்லை ஒரு இல்லை ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜினை கட் பண்ணிட்டு ட்ரை டு டூ அன் எமர்ஜென்சி லேண்டிங்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க கீழே ஒரு 500 feet வர வரைக்கும் பவர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம டோட்டல் நம்ம மசில் மெமரியில் நம்ம கொடுக்க போவோம், ஆனால் வந்து அவங்க வந்து அதை டைட்டாக இழுத்து பிடிச்சிப்பாங்க, அதை நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வந்து கரெக்டாக எமர்ஜென்சி செக்லிஸ்ட் ஃபாலோ பண்ணுறோமா, பேனிக் ஆகாமல் கரெக்டாக டெசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ணுவாங்க. சரி, நீங்கள் ஃபஸ்ட் இதுலேயே கிளியர் பண்ணிட்டீங்களா? ஃபஸ்ட் இதுலேயே பண்ணணும், பண்ணலன்னா வந்து செகண்ட் இதில் அவங்க ஸ்க்ரூட்டினி ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் இதுலயே பண்ணியாவும். டிரைவ் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சில பேருக்கு வந்து எப்படின்னா வந்துட்டு தே ஜஸ்ட் திங்க் சம்திங் அண்ட் தென் பட் தே கேன் கிஷுவல் லைக் ரோட் பார்த்துட்டு தே கேன் ஜஸ்ட் கோ. அவங்க நம்ம மைண்ட் வேற எங்கேயோ இருந்தால் கூட தே கேன் டூ இட். ஆமாம், பட் ஆனால் மேலே வந்து செவரல் விஷயங்கள் இருக்குது. இது இவ்வளோ போகக்கூடாது, அது ஜஸ்ட் ஒரு இமேஜினரி லைன் இருக்குது கைஸ். இப்படி இமேஜினரி லைன் இல்லை, அங்கே ஒரு லைன் இருக்குது, அது வந்து லைன் வந்து நமக்கு தெரியாது கண்ணில் பார்க்கும்போது, பட் அந்த ஜிபிஎஸ்ல தெரியும் அந்த லைனுக்குள்ளே போயிடவே கூடாது. பட் அது பக்கத்தில் தான் வந்து ஒரு ஒரு ஏர் ஸ்ட்ரிப் இருக்குது, அங்கேருந்து தான் மேலே இப்படி ஏறுறோம் டேக் ஆஃப் பண்ணுறோம். பிளேன்ல இன்சூரன்ஸ் இருக்கு அண்ட் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்றோம். நீங்க வந்து செகண்டரியா தான் நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க, விச் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஃபைன் அண்ட் லீகலி தட் இஸ் அலௌடு. இப்போ நீங்க வந்து லெஃப்ட் சீட்ல உட்காந்து நான் ரைட் சீட்ல உட்காந்து டேக் ஆஃப் லேண்டிங் எல்லாமே நீங்க பண்றீங்க, நான் வந்து ஹேண்டில் பண்றேன் செகண்டரி அப்படின்னா அது நான் பண்ணக்கூடாது. அதுக்கு நான் பண்ணோம்னா சீஃப் ஃபிளைட் இன்ஸ்ட்ரக்டர்னு சிஎஃப்ஐ ரேட்டிங் இருக்கணும் எனக்கு. அப்படி இருந்தால்தான் உங்களை லெஃப்ட் சீட்ல உட்கார வச்சு நான் ஃபிளை பண்ண முடியும். நிறைய பேர் அது இல்லீகல் நினைச்சுப்பாங்க, ஆனா இட் இஸ் நாட் இல்லீகல். ஒரு விஷயம் வந்து யூஎஸ்ல நம்ம பண்றோம்னா அது இந்த மாதிரி வீடியோஸ்ல போட முடியாது, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் நாட் அவ்வளவு ஈஸியான ஒரு பிளேஸ் இல்லை, நம்ம ஊர்லயும் பண்ண முடியாது. சென்னையிலயோ இல்ல இந்தியாலயோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபிளையிங் கம்யூனிட்டி இதெல்லாம் பெருசெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்தியா அவ்வளவு பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே வந்து ஒன்லி த ஹை லைக் நோ டர்பைன் அதுதான் அவதான் வந்து வச்சிருப்பாங்க. மற்றபடி இந்த மாதிரி வந்து ஒரு என்தூசியஸ்டா ஒரு ட்ரோன் கூட விட முடியாது. ட்ரோன் விடுறது கூட ரெகுலேஷன் அது, இதை வந்து நான் வந்து ரொம்ப ஹார்ஷா சொல்றேன் நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா லைக் I want it to be regulated. இந்த ஸ்பேஸில் தான் நீங்கள் ஃப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெகுலேஷன்லாம் எனக்கு இருந்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நான் வந்து என்னோட ட்ரோனை நான் வந்து ஆஃப்டர்னாக நான் யூஸ் பண்ணுவேன். அதில் நான் ஆஃப்டர்னாக வீடியோஸ் எடுத்து நான் உங்களுக்கு போட முடியும். ஏன்னா இங்கே என்னால் ஃப்ளை பண்ண முடியும்னு தெரியும். நான் போய் ரொம்ப தைரியமாக பண்ணுவேன். ஒரு ரெகுலேஷனே ரொம்ப ரொம்ப லைக் ஒழுங்காக இல்லை அந்த இடத்துல. அதனால தான் வந்து லைக் பீப்புள் லைக் நிஷாந்த் வந்து ஆர் ஃப்ளைங் டு யூஎஸ் இங்கே இவங்க வர்றதுக்கான காரணம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவரே சொன்னார். என்ன வந்து எனக்கு வந்து ஃப்ளைட்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு பறக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்.
நான் என்னோட ஊர் என்னால பறக்க முடியாது, இவர் இங்க பண்ணிட்டு இருக்கதான் பண்ண முடியாது, ஒரு நார்மல் ஒரு லேமனா அவரால் பண்ண முடியலங்க, அதனால இங்க வந்திருக்காரு. என்ன லேக் ஆகுது நம்ம ஊர்ல, என்ன லைக் இந்தியால வந்து என்ன பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்க? இந்தியால வந்து மெயினா வந்து ஓவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஓல்டு மெத்தட கொஞ்சம் ஃபாலோ பண்றாங்க. பிளஸ் என்னன்னா மேபி டியூ டு இப்போ இந்தியால வந்து கன்ஜஸ்டட் ஏரியா நிறைய உண்டு, இப்போ யூஎஸ் மாதிரி நிறைய ஃப்ரீ ஏரியா அதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால கூட அவங்க ஓவர் ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கலாம். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு ஏர்கிராஃப்டை வந்து ஃப்ளை பண்ணுறோன்னா நம்ம விஆர் லயபிள், இப்போ நம்ம ஒரு கிராஷ் லேண்டிங்கே பண்ணுறோம்னா கீழே இருக்க கிரவுண்ட்லையுமே வந்து அது அஃபெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் இது ஒரு வீட்டு மேலேயோ ஒரு கார் மேலேயோ இடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் விஆர் லயபிள் ஃபார் தட். ஸோ அந்த மாதிரி இது இதுக்காக பயந்துக்கிட்டு வைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, பட் அது ஒரு ஃபேக்டராக இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னொன்று என்னென்னா வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி கிடையவே கிடையாது இந்தியாவில். இப்போ நான் வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வாங்கணும் அப்படின்னா இங்கே நான் உட்காந்துருந்து என்னால் ஒரு ஃபோன் கால்லையும் ஒரு ஆன்லைன் ஃபார்ம்லையும் என்னால் ஒரு ஆஸ் அ நான் யூஎஸ் சிட்டிசன் என்னால் வாங்க முடியுது. இதே வந்து நான் இந்தியாவில் சிட்டிசனாக இருந்தும் என்னால் அது பண்ண முடியாது. நான் பத்து பேர்கிட்ட போய் நிற்கணும், தொங்கணும், அண்டர் த டேபிள் டீலிங் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. அண்ட் இன்னொன்று ஒன்றும் நான் இதை சொல்லிக்கணும், ஏன்னா இந்த டைமில் வந்து இப்போ யூஎஸில் வந்து நிறைய பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த இந்த ஃப்ரீடமை பாயிண்ட். பட் நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால கூட அவங்க வந்து கோமா அந்த ஸ்ட்ரிக்டாக அந்த இது பண்ணாத அது பண்ணாதன்ற மாதிரி ஆர்டிஓவில் இருக்கலாம். பட் அது நான் என்ன சொல்கிறேன் ஆசை, அது வந்து அது வந்து பீப்பிளோட தப்பு. பட் அந்த பீப்பிளை வந்து ரெகுலேட் பண்றது தான் நம்ம கவர்மெண்ட் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம். லைக் இது அந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதனால தான் இது வந்து அஃபென்சிவா யாரும் எடுத்துக்கல. ஏன்னா இப்போ அடுத்து நான் ஆர்டிஓ பக்கம் போகும்போது பார்ப்பாங்க நீ தானே இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுவும் சொல்லிட்டு இருந்த இர்ஃபான் கிட்ட, நான் வந்து எனக்கு இப்போ இந்தியாவில் வந்து இப்போ நான் இங்கே வச்சிருக்க மாதிரி ஒரு பிளேன் எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில் வச்சுக்க முடியும், நான் இப்போ சென்னையிலேருந்து மதுரை கோயம்புத்தூரோ திருச்சியோ எல்லாம் நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் மினிட் நான் வந்து இங்கே யூஎஸ் ரேப் அப் பண்ணிட்டு சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துடுவேன். எனக்கு வந்து அது அங்கே பண்ண முடியல, என்னால் எனக்கு பண்ணுறதுக்கு வழிகள் தெரியல. அதுக்குண்ட எனக்கு சப்போர்ட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு, ஆனால் இல்லை எனக்காவது ஒரு நாள் நடந்ததுன்னா இந்தியால பண்ண முடியாது. சிம்பிள், யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் டு ஜஸ்ட் ஃப்ரை ஒரு ஒரு குட்டி ஏர்கிராஃப்ட். வேற மினிமம் ஒரு 10 லட்சம் ரூபா இருந்தா எல்லாத்தையுமே முடிக்கலாம். ஐ மீன் வாங்குறது சொல்லல, ஃப்ளைட் வாங்குறது சொல்லல, ஒரு இந்த ஒரு ஒரு பைலட் ஆயிடலாம். பிரைவேட் பைலட் லைசன்ஸ் வாங்க இப்போ யூஎஸ்ல வந்து ஒரு 15 to 20,000 dollars ஆகுது காஸ்ட். ஆனா 10 லட்சம் ரூபா அரௌண்ட் அரௌண்ட் 10 to 14 lakhs வச்சுக்கோங்களேன். 15 lakhs அதுக்கப்புறம் நீங்க வந்து போற செலவு இங்க இங்க இருக்கு தங்கி நீங்க இது பண்ற அதுக்கு ஒரு 5 lakhs வச்சுக்கோங்களேன். 20 லட்சம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு பிரைவேட் பைலட் ஆயிடலாம். நீங்க அதுக்கப்புறமா இங்க நீங்க ரெண்ட் எடுத்து ஓட்டலாம். நீங்க ஹவருக்கு வந்து சைக்கிள் வாங்கி நான் ஓட்டியிருக்கேன், 2 ரூபா 3 ரூபாய்க்கு நான் ஓட்டியிருக்கேங்க, சத்தியமா சொல்றேன். ஸோ அந்த மாதிரி 3 ரூபாய்க்கு போயிட்டு எங்க வீட்டு போட்டு சுத்திட்டே இருப்பேன். அந்த மாதிரி நீங்க லிட்டர்லாம் வந்து இங்க வந்து ஹவருக்கு வந்து ரெண்ட் கொடுப்பாங்க. நீங்க ரெண்ட் எடுக்கிறது ஈஸி தான். ஒன்ஸ் நீங்க பிரைவேட் பைலட் லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா இப்போ நீங்க எங்க போனாலும் ரெண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த கம்பெனியோட ஒரு 30 minutes அந்த பிளேன ஓட்டி காமிச்சா போதும். போதும். ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம். அமெரிக்காக்குள்ள எடுத்துட்டு போலாம்.